இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரீமி சிக்கன் ரெசிபி, முறுக் மலாய் சிக்கன். எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா? இதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ போல சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல மிளகு பொடி சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இப்ப இதுல சொல்ல போற அளவு எல்லாமே வந்துட்டு ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா தாராளமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். நீளவாக்குன்னு கட் பண்ண பச்சை மிளகாய், அதுவும் ஒரு 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 கூட்டோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கேன். இது நல்லா இந்த அளவுக்கு வசங்கட்டும். இப்போ ஒரு 15-20 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் எல்லாமே சேர்ந்து நல்லா வசங்கட்டும் பொறுமையாக. வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகட்டும், அதாவது கண்ணாடி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா குறை குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கூட ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வசங்கட்டும். லைட்டாக அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து க்ரீமியாக இருக்கிறதுனால. லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மிக்சர் ஜாரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு மூடி வச்சு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் போல் சோம்புத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் போல் மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாஸை மிக்ஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து க்ரீமி சிக்கன் ஆனதுனால. லைட்டாக ஒரு மிக்ஸ் வந்து ரொம்ப சிக்கன் உடையாமல் லைட்டாக ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு ஒரு கப் ஃபுல்லாக வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய கப்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மசாலா வந்து எல்லாமே வந்து பைண்ட் ஆகி நல்லா கொதி வரட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா கொதி வரும். கொதி வரும்போது இந்த மாதிரி தெரிக்கும். ஸோ மூடி வச்சு குக் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் தயிர் ஆட் பண்ணுறேன். 1 கப் போல் தயிர் எப்போவுமே வந்து அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி திருத்திருன்னு இருக்காது. இந்த மாதிரி க்ரீமியாக ஆட் பண்ணும்போது கிரேவி கூட நல்லா வந்து கம்பைன் ஆகி வரும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலை. ஆனியன் பேஸ்ட்டில் கேஷ்யூநட் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால அதிலே வந்து நல்ல க்ரீமியும் ரிச்னஸும் அதிலே கொடுத்துரும். அதனால் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சிம்மரில் வச்சுருங்க. நல்லா வந்து கிரேவி வந்து சுண்ட வத்தட்டும். நம்ம ஊற்றின ஆயில் பட்டர் எல்லாம் நல்லா மேலே படர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான முறுக் மலாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரோட்டி நானு கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்காக பொடியாக நறுக்கின மல்லி இலை, கஸ்தூரி மித்தி எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எதுவுமே இல்லாததுனால கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து கிரேட்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்இ ஃபுட்டிக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.